அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு காப்பர் டியூட த்ரெட் வந்து மிஸ் ஆனா அது என்னென்ன கண்டிஷன்ஸ்ல வந்து மிஸ் ஆகும், அப்படி மிஸ் ஆகும் பொழுது அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஸோ காப்பர் டீ அப்படிங்கிறது வந்து ஸ்பேசிங் பேர்த் ஸ்பேசிங் மெத்தடாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு குழந்தை பிறந்து அடுத்த குழந்தைக்கு இடைவெளி வேணும் அப்படிங்கும்போது இது ஒரு டெம்பரவரி கான்ட்ராசெப்டிவ் மெஷராக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். காப்பர் டீங்கிறது ரிலேட்டிவ்லி ரொம்பவே சேஃபான ஒரு மெத்தட். இப்போது இந்த காப்பர் டீயை வந்து நம்ம 3 இயர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், 5 இயர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். காப்பர் டீயை வந்து நம்ம அந்த பெண்களோட கர்ப்பப்பைக்குள்ளே பொருத்துவோம். அதில் ஒரு த்ரெட் வந்து லென்த்தியாக இருக்கும். ஸோ அப்போ அந்த த்ரெட்டை வந்து காப்பர் டீயை பொருத்தினதுக்கப்புறம் அதை ஷார்ட்டாக நம்ம கட் பண்ணுவோம். ஸோ ஒரு 1 or 2 பீரியட்ஸ்க்கு வந்து அவங்கள அந்த த்ரெட்டை வந்து ஃபீல் பண்ணி பார்த்துக்க சொல்லுவோம். ஸோ த்ரெட் வந்து அவங்களுக்கு வந்து ஃபீல் பண்ண முடியுதா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 சைக்கிள்ஸ்க்கு அப்புறம் அந்த காப்பர் டீ செட் ஆனதுக்கப்புறம் வந்து அப்பப்போ அக்கேஷ்னலாக வந்து அவங்க அந்த காப்பர் டீயோட த்ரெட்டை வந்து செக் பண்ணிக்கணும். இப்போ சம்டைம்ஸ் இப்போ காப்பர் டீயோட த்ரெட்டை வந்து அவங்களால ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கலாம் அப்படின்னா காப்பர் டீ வந்து வெளியேறி இருக்கலாம், அதாவது எக்ஸ்பல்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். காப்பர் டீ வந்து அவங்கள அறியாமையே வந்து அவங்களோட பீரியட்ஸப்பையோ இல்லைன்னா மற்ற நேரங்களையோ வந்து காப்பர் டீ வெளியில் புஷ் ஆகியிருந்திருக்கலாம். அதுக்கடுத்து யூட்ரஸோட பொசிஷன் வந்து மாறியிருக்கலாம். இப்போது அது பல்கி யூட்ரஸாக ஆகியிருக்கலாம். அடினோமயோசிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் யூட்ரஸ் வந்து பெரிதாகி அது காப்பர் டீயை உள் நோக்கி இழுத்திருந்திருக்கலாம். ஸோ அந்த கண்டிஷன்லேயே நம்மளுக்கு காப்பர் டீ வந்து இந்த சர்விக்ஸ் வழியில் வெளியில் ஃபீல் ஆக முடியாமல் இருந்திருக்கும். இல்லைன்னா காப்பர் டீ வந்து மைக்ரேட் ஆகிருக்கும், அதாவது அது யூட்ரஸோட மசில்குள்ளே போய் பதிஞ்சிருக்கலாம். அதனாலையும் நம்மளுக்கு வந்து காப்பர் டீ வந்து வெளியில் காப்பர் டீயோட த்ரெட் வந்து வெளியில் ஃபீல் ஆகாமல் இருந்திருக்கலாம். லாஸ்டாக பார்த்தீங்கன்னா காப்பர் டீயோட த்ரெட்டு வந்து கலண்டு விழுந்துருக்கலாம். ஸோ காப்பர் டீயும் காப்பர் டீயோட த்ரெட்டும் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அந்த அட்டாச்மெண்ட் வந்து பிரிஞ்சு காப்பர் டீ பொசிஷனில் இருக்கும், பட் அதோட த்ரெட்டு வந்து கீழே வந்து விழுந்திருக்கலாம். இப்போ நம்மளுக்கு த்ரெட்டு ஃபீல் ஆக முடியல அப்படின்னா உடனே வந்து நீங்கள் உங்கள் மருத்துவரை போய் பார்க்கணும். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு எக்ஸாம் பண்ணிவிட்டு த்ரெட்டு வந்து அது நம்மளுக்கு தெரியாமல் உள்ளே தான் இருக்கா இல்லை அது வந்து த்ரெட்டு மிஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அதுக்கடுத்து காப்பர் டீயோட பொசிஷனை செக் பண்ணுவாங்க. ஸோ அது ஃபுல்லாக வெளியில் எக்ஸ்பெல் ஆயிடுச்சா இல்லை காப்பர் டீயோட பொசிஷன் வந்து மாறியிருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஒருவேளை காப்பர் டீ வந்து எக்ஸ்பெல் ஆகிருந்துச்சுன்னு சொன்னால் வெளியேறிச்சுன்னு சொன்னா அது நம்ம எதுக்காக போட்டோமோ அந்த பர்பஸ் வந்து சால்வ் ஆயிருக்காது. ஏன்னா எப்போ அது எக்ஸ்பெல் ஆயிருச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த சைக்கிளில் வந்து நம்மளுக்கு கர்ப்பத்தை தடை பண்ணுற வேற ஒரு சாதனத்தை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த சைக்கிளில் வந்து நம்மளுக்கு கேரண்டி இருக்காது. ஸோ ப்ரெக்னன்சி ஏற்படாது அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அதே மாதிரி அது கம்ப்ளீட்டாக எக்ஸ்பெல் ஆயிருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு வேற ப்ராப்ளம் இல்லை. இன்கேஸ் அது வந்து உள்ள மாட்டிருக்கு, உள்ள பொசிஷன் வந்து மாறி இருக்கு, இல்ல காப்பர் டீ உள்ள இருக்கு த்ரெட் தான் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா மருத்துவர் வந்து ஸ்கேன் மூலமோ இல்ல எக்ஸ்ரே மூலமோ வந்து காப்பர் டீயோட பொசிஷனை செக் பண்ணிட்டு அதை ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ ரிமூவல் அப்படிங்கிறது ஜென்ரலாக ஓபிடியிலையும் நம்ம ரிமூவ் பண்ண முடியும், பட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரோஸ்கோப்பிக்காக வந்து இது ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அது உள் நோக்கி நல்லா டீப்பாக வந்து அது பதிஞ்சிருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து இழுக்கும்போது அது வராது. ஸோ அதை வந்து நம்ம ஒரு கேமரா மூலம் ஹிஸ்ட்ரோஸ்கோப் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு காப்பர் டீயோட த்ரெட் மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அஜாக்கிரதையாக இல்லாமல் உடனே உங்கள் மருத்துவரை பார்த்து அது வந்து என்ன பொசிஷனில் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மேலும் உங்களோட சந்தேகங்களுக்கு எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தெளிவு பெற்றுக்கலாம். நன்றி. ஏற்படும் கர்ப்பப்பை கட்டிகள், நீர் கட்டிகள், சிறப்பை கட்டிகள் எல்லாமே ஸ்கேன்ல துல்லியமா பார்க்கணும். குழந்தை இல்லா தம்பதியருக்கு சிறந்த முறையில் ஆலோசனையும் ட்ரீட்மெண்ட்டும் வழங்கப்படும். இது அதிநவீன எக்ஸ்ரே மிஷின்.
ஒரு ஆணின் வீரியம் உள்ள விந்தணுவை பெண்ணின் கருமுட்டைகளை செலுத்தி ஒரு குழந்தைய உருவாக்க முடியும். விந்தணுவை உடலுக்கு இல்லாத ஆண்களுக்கு அஜிஸ்தோமியா பேஷண்ட்ஸுக்கு விரைப்பிலிருந்து விந்தணு எடுக்கப்படும். கர்ப்பப்பை கருமுட்டையில ஏற்படுற எல்லா கட்டிகளும் நம்ம லாப்ரோஸ்கோபி மூலம் அகற்றிடலாம். காரைக்குடி ரத்னா மருத்துவமனை.